செங்காட்டம் வெறித்தனமா இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது கேமிங் பிள்ளைங்க சேனல். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பிள்ளை கண்டு இருக்கோம், நீங்கள் ஆட்களுக்கு தட்டி விட்டீங்க, நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கி 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 நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே காய்ஸ், இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ப்ரோ, நான் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து மியூசிக் இல்லாமல் நான் வந்து போட்டு காட்டுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க வந்து வீடியோ கால் போயிடலாம். என்னடா வீடியோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து நம்ம வந்து நியூ கேரக்டர் விட்டுருந்தாங்க, அதாவது அயோட்டோவோட பவர் விட்டுருந்தாங்கல்ல. அந்த ஏட்டோட பவர் என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து அதான் அந்த பையன், அதாவது 50 HPக்கு கீழே இருந்தால் நமக்கு வந்து அந்த ஷீல்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த ஷீல்டை வச்சு நம்ம வந்து கரெக்டாக எனிமிட்ட போனால் ஷீல்டு ஆன் பண்ணி விட்டோம்னா அவங்க அடிக்கிறது நம்ம மேலே படாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அலாக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதுமாதிரி வந்து என்ன அந்த அலாக்கு வந்து இப்போ அந்த பவர் ஆன் பண்ணுறோமா ஸ்பீடு சூப்பராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹச்பி ஏறும் வேகமாக. அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் அலாக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்னடா அப்படிங்கிறீங்கன்னா வந்து வேற லெவல் வியூ போயிட்டுருக்கு. இதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா வந்து கடைசியில் இந்த என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம கடைசியாக பேசிக்கலாம். Come on.
ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இடையில நான் வாய்ஸ் கொடுக்குறேன், அதையும் கணிச்சுக்கோங்க, இதையும் வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே காய்ஸ், இப்போ என்னடா அப்படிங்கிறீங்க, வந்து நீங்கள் வந்து லைட் நிறைய பேர் வந்து வியூஸ் அதாவது பார்க்க மாட்டீங்க வீடியோஸ் போட்டால், என்ன காரணம் அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. எப்போயாவது ஒரு தடவை பார்க்குறீங்க, ஏன்னா டெய்லியும் பார்க்குறவங்களும் இருக்காங்க, எப்போயாவது பார்க்குறவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு டெய்லியும் பாருங்கள், டெய்லியும் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். நைட் வந்து கண்டிப்பாக ஒரு 12 o'clock அது ஆயிரும். எனக்கு வந்து நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணணும், அதனால் எடிட் பண்ணிட்டு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டைமண்டுக்காக மட்டும் ஆசைப்படாதீங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன். அது வந்து நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் தொட்டதுக்கப்புறம் தான் என்னால் வந்து செய்ய முடியும். ஏன்னா அந்த ஒரு ரீச் கூட இல்லை என்கிட்ட, மாதிரி 400 கூட இன்னும் தொடலை. அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் நிறைய பேரை நீங்கள் சேர்த்து விடணும். நல்லா பண்ணுறேன்டா மனுஷன், உனக்கு கொஞ்சம் சேர்த்து விடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் பாட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், எனக்கு வந்து வரையும் எந்த ஒரு தப்பும் நான் பண்ண மாதிரி இல்லை, நான் கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எந்த ஏதாவது தப்பு பண்ணி தான் என்னை மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் நிறையா பேத்துக்கு ஏற்றி கொண்டு வாங்க. என்ன எப்படி கெஞ்சுறானே அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா வந்து கஷ்டப்படுறது வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப எனக்கு டஃப்பாக இருக்கும். நான் ஃபோனில் எடிட் பண்ணுறதுனா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் நைட்டு 12 o'clock கிட்ட நான் எடிட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நைட் வந்து அப்படி தான் டைம் இருக்கும், ஏன்னா வந்து அவ்வளோக்கா இப்போதைக்கு டைம் இருக்காது. ஓகே, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வள வளர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா வந்து சரி, நம்ம இதுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து நீங்கள் கமாண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்கள் யாரும் பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லை அப்படின்னா, அதாவது கமாண்ட் பண்ணவங்களுக்கு நன்றிகள், என்னோடய நன்றிகள். கமாண்ட் பண்ணாதவங்க ஏன் பண்ணலை அப்படிங்கிறீங்கன்னா வந்து ஏன் பண்ணலை அப்படின்றது எனக்கே தெரில. தயவுசெய்து எல்லாமே கமெண்ட் பண்ண பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் யார் ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அலாக்கா இல்லை அயோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லுங்கள். அலாக் இது அயோட்டோ வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து 15 HP கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஷீல்டு ஓப்பன் ஆகும். அந்த ரெண்டு பேர்த்தையுமே அந்த ஆக்டிவ் பவர் இருக்குது, ஆனால் வந்து அலாக் வந்து அவங்களால தொடமில்லை. ஓகே, இது வந்து 6 மேட்ச் இஷ்டம்னு 1 மேட்ச் அடிச்சிடலாம். ஓகே, எங்கள் டீம் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, பல்காக இருந்துச்சா இல்லை வந்து எப்படின்றது தெரில. நாங்கள் வந்து ஏன்னா அடுத்த நான் ஏன்னா அயோட்டோ வச்சு நாங்கள் வந்து அயோட்டோ வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறோம் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே ஐஸ் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்ற நான் பார்த்துக்கலாம் போட்டு போடு போடலங்க. வேற லெவல் ஷார்ட். ஓகே ஐஸ் அலாக் ஜெயிச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்ப, இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போ கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த நாள் வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் வரை, ஆஹா உன மறந்து தொலைச்சிட்டேன், உன மறந்து தொலைச்சிட்டேன். நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவ் பவர் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். சரி வாங்க, லாபிக்கு போய்ட்டு என்னென்ன பார்த்துட்டு வந்துடும். வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டீங்க. ஓகே, அலாக் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அலாக் வந்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு அடி வாங்கும் போது நம்ம வந்து பவர் HP கம்மியாக இருந்துச்சா, டக்கு நம்ம அலாக்கு போட்டால் நம்ம ஸ்கில், நம்ம ஸ்பீட், நம்ம கேரக்டரோட ஸ்பீட்லாம் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அடுத்து வந்து அயோட்டோட புது கேரக்டர், அதாவது சி ஐயோ ஐயோ அயோட்டோட 2.0 அப்படின்ற ஒன்று விட்டா என்ன தெரியுமா, அதை பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு என்னடா பவர் அப்படிங்கிறீங்க வந்து இது வந்து 50 HP கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 HP கீழே இருந்தால் அந்த ஷீல்டு ஒன்று இருக்கும், அந்த இதே மாதிரி அலாக்கு அந்த அலாக்கு அந்த பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இன்னொன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீல்டு ஓப்பன் ஆயிரும். அதாவது உங்களை சுற்றிலும் ஒரு ஷீல்டு மாதிரி ஓப்பன் ஆயிரும். எதுக்கிட்ட அந்த ஷீல்டு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே வந்து அடிபடாத மாதிரி அதை வந்து ஷீல்டாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அயோட்டோ யூஸ் பண்ணல, எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல, நான் எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அயோட்டோ. எனக்கு வந்து அலாக் தான் பிடிச்சதுனால அலாக் கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அயோட்டோ வந்து எடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே காய்ஸ், அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றிகள். ஓகே, அடுத்த நல்ல வீடியோன்னு உங்களை வந்து சந்திக்கும் வரை, அதுவரையும் விடவிடிய நன்றி, வணக்கம், லவ் யூ காய்ஸ், பை பை.